வணக்க நண்பர்களே, இது ராஜதானி மெயில். நான் உங்கள் ஆர்க்கு. நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி செட்டிநாடு மெஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குங்க. ஆமாங்க, இது கே நகரில் இருக்குது. சரி, அப்போ இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம், அப்படி என்ன இங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கொத்து பரோட்டா தாங்க ஃபேமஸ். ஈரோட்டுக்கே இந்த சிக்கன் கொத்து பரோட்டா தான் ஃபேமஸ். இங்கே வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை இதை ருசி பார்க்காமல் போக மாட்டாங்க. நீங்கள் அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க உள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆச்சி செட்டிநாடு ஹோட்டலை பொறுத்த வரைக்குங்க, சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்குங்க. சைவ பிரியர்களுக்காகவும் இங்கே ஃபேமஸான ஐட்டம் இருக்குது. அசைவ பிரியர்களுக்காக சில்லி சிக்கன் கொத்து பரோட்டா இருக்குது. இந்த சைவ பிரியர்களுக்காகவே பூரி ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அந்த பூரி பாருங்களேன், எவ்வளோ உப்பெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா. அந்த அளவுக்கு பலூனில் காற்றடித்த மாதிரி உப்பெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்து பூரி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ ரவுண்டு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அடுத்து நமக்கு தேவையான பனானா லீஃப் சிக்கன் கொத்து பரோட்டா தயாரிக்க தேவையான பரோட்டா ரெடி ஆகிட்டே இருக்குது. அந்த பரோட்டா ரெடி ஆகிடுச்சிங்க. அதை எடுத்து தட்டி லேயர் லேயராக தட்டி எடுத்து வச்சுருக்காரு. அடுத்த ரவுண்டு தட்ட போகிறாரு. பார்க்கும்போதே உங்களுக்கு அதை சாப்பிட்ணும்னு தோணுது இல்லையா. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், லேயர் லேயராக அந்த வாசம் சுட சுட இருக்குங்க. பார்க்கும்போதே அற்புதமாக இருக்குது, தோணும் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும் தோணும். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அடித்து தட்டி அவ்வளோதான் வச்சுட்டாருங்க. இப்போ எடுத்து அதெல்லாம் வைக்கிறாரு. நம்ம அதுக்கு கொத்துக்கு தேவையான சிக்கன் அது வேக வச்சிட்ருக்காங்க. அடுத்தது வேக வச்சு எடுத்துட்டு கொத்து பரோட்டா செய்ய தயாராகிட்டாங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கிரேவியில் நிறைய ஊற்றலைங்க. நமக்கு தேவை ட்ரையாக தான் இருக்கணும் கொத்து, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சமாக கிரேவி ஊற்றி ரொம்ப ட்ரையாக கொத்திட்டுருக்காரு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதிகமெல்லாம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுட சுட சில்லி சிக்கன் 100 கிராம் அதை ஆட் பண்ணுறாங்க. அப்படியே எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா கொத்து கொத்துன்னு கொத்தி எடுக்க போகிறாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே உண்மையாகவே சூப்பராக வரப்போகுதுன்னு தோணுது. அடுத்து எடுத்து வந்தாச்சு. நம்ம அது நல்லா ட்ரையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ட்ரையாக இருக்குது. ட்ரையாக இருக்க மேலே நல்லா பச்சை இலையில் தலைவாழ இலையில் வச்சுட்டு அதுக்கு மேலே இடையில ஒரு ஆம்லெட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வச்சு உள்ளே எல்லாமே நிறைக்கிறாங்க. அது இலை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி, இதுதாங்க ஹைலைட்டு. அந்த கிரேவி உள்ளே வச்சு நல்லா இலையை மடிச்சிடுறாங்க. மடித்து திரும்ப கல் கொண்டு வராங்க. கல் கொண்டு வந்துட்டு, ஏன்னா வேக வைக்கணும் இல்லையா, அதுக்காக திரும்ப கல் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு தண்ணி ஸ்டீமில் தான் வேக வைக்கிறோம், அதனால் ஸ்டீமில் தான் வேக வைக்கிறாங்க. பார்க்கும்போதே தெரியுது ஸ்டீமில். அதுக்கப்புறம் ஆயில் தெரித்து வச்சு அப்படியே செய்கிறாங்க. அந்த ஹீட்டில் அந்த ஸ்டீமில் தாங்க வேகுது. இடையில் வந்துட்டு அதை திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சிட்ருக்காங்க. ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. இது சொல்கிறாங்க, இது வந்து பனானா லீஃப் சிக்கன் கொத்து பரோட்டா அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து கேட்குறவங்கெல்லாம் இப்போ இலை பரோட்டா கொடுங்க அப்படி தான் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்காக திரும்ப திரும்ப ஆர்டர் வந்துட்டுருக்கு. நமக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது 2 தடவை ரெடி பண்ணிட்டாங்க. ஹாலிடேஸில் வீக்கெண்டில் நீங்கள் வெளியில் கிளம்புனீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் இங்கே எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். உண்மையாகவே இந்த வாழை இலை கொத்து பரோட்டா சூப்பராக இருக்குங்க. நான் நிறைய முறை ஃப்ரெண்ட்ஸோட அங்கே வரும்போதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு முறை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அதோடய டேஸ்ட் உண்மையாக நல்லா இருந்தது. டிஸ்கிரிப்ஷனில் கடையோட லொக்கேஷன் கொடுத்துருக்கேங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை, வந்த உடனே நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணிடலாம். மேலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான எல்லா சமையல் முறையும் செஞ்சு கொடுக்குறாங்க.
நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்லி தோசை பொங்கல் பூரி அதுக்கான குழம்பு வகைகள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக விசேஷங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சாப்பிட தயாராகிட்டாருங்க. இப்போ அவரோட முகத்தை பாருங்கள், உண்மையிலேயே எவ்வளோ மகிழ்ச்சியாக சாப்பிட்றான்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவரே சொல்ல போகிறாரு. ஐயோ சூப்பர்னு சொல்லிட்டாருங்க. அவ்வளோதாங்க, இதுதான் வேணும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. போன்ற எங்களுடைய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று தாங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு டீட்டெயில் கேட்டுட்டு அந்த ஹெல்மெட் போட்டிருக்கோன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. அவருக்கு தேங்க்ஸ்ண்ணா.